கல்விக்கலந்து திரணிந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. மாற்று மத நண்பர்களுக்கு சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. ஈதுல் அதுஹாவின் பக்ரீதின் ஈத் முபாரக். ஈதுல் அதுஹா தான் சொல்லணும், பக்ரீதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பை தளங்களில் வருது, அதையும் கொஞ்சம் பதிவிடுங்களேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்வி கலஞ்சத்துலேயே வீடியோக்கள் பழையபடி வரதே இல்லை, அப்புறம் இடையில அப்டேட் பண்ணுற நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீடியோக்கள் அப்டேட் பண்ணதுக்கு காரணங்கள் ஒன்றும் இல்லை, நேரம் இல்லைங்கிறது தான். வீடியோ நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய குழந்தைங்களுடைய டெஸ்ட் வீடியோவே இருக்குது, அதான்ங்க வீடியோ ரெண்டு டைப்பில் வந்துருக்கு. நிறைய வீடியோக்கள் இருக்குது, இன்ஷால்லா நேரம் கிடைக்கும் போது அதில் அப்டேட் ஆகும். முதல்ல வர மாதிரி சாஃப்ட்வேர்களும் இன்ஷால்லா வரும், இதுமாதிரி பொதுநல விஷயங்களும் இது இன்ஷால்லா இதில் வரும். சரியில்ல, வாட்ஸ்அப் தகவலில் வருது ஈதுல் அதுஹா சொல்லணும், பக்ரீத் சொன்னால் தப்பு, நீங்களே புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது நியாயமாக தான் தெரியுது, ஆனால் ஈதுல் அதுஹாவே எல்லாம் சொல்லலாமா, அந்த பக்ரீத் சொல்ல தப்பாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஈதுல் அதுஹா, ஈத் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் பெறக்கூடிய நாள், பண்டிகை, திருநாள் எப்படி சொல்லி சொல்லலாம். அதுஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு லஹவ அப்படிங்கிற வார்த்தை இருந்து வந்துச்சு, லஹப் அப்படின்னு சொன்னால் பகல் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அந்த துஹா தொழில் தொழுவாங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் அதுஹா. அல்லுஹாக்கு இன்னொரு வார்த்தை லுஹா, காலையில் தொழுகிறோம் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். ஐதுல் அதுஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு அசல் அர்த்தம்னா உதுஹேத்துங்கிற அர்த்தத்தை வச்சு அறுத்து பள்ளியிடும் நாள். ஆடை ஓ மாடையோ ஒட்டகத்தையோ அல்லாஹுக்காக இறைவனுக்காக தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தம். தியாகங்கிற வார்த்தையை விட அங்கே என்ன இருக்குது, அறுக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்குது. இன்னொன்று குர்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அசல் என்னென்னா நெருக்கம் அப்படின்னு அர்த்தம், இறைவனுடைய நெருக்கம் பெறுதல் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ ஈதுல் அதுஹாங்கிறது அறுத்து பள்ளியிடும் நாள் சொன்னால் தப்பு இல்லையா? அப்படி இல்லை இல்லைங்க. இப்போ ஈதுல் அதுஹான்னு சொன்னால் அது என்ன சொல்லலாம், அறுத்து பள்ளியிடும் நாளே அதுக்கு என்னதான் அர்த்தம், இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் அவங்க வெளிப்படுத்திய தியாக நாள், நம்முடைய காசை இன்னைக்கு வெளிப்படுத்தக்கூடிய தியாக நாள் அப்படின்னு நம்ம காசு கொண்டு போய் ஆடு வாங்கி அறுத்து கொடுத்து தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். பக்ரி ஈத்னா அசல்ல பக்ரா ஈத், நிறைய பேர் அரபி டெக்ஸ்ட் டைப் பண்ணி பக்ரா, அரபியில் மாடுன்னு சொல்கிறதுக்கு பக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. காஃப் வச்சு இல்லையா, அந்த மாதிரி காஃப் வச்சு காஃபி ரோன் அப்படி வரக்கூடிய காஃபுக்கு வந்து பக்ரா, அது வந்து உருது வார்த்தை. பக்ரான்னு சொன்னால் ஆடுன்னு அர்த்தம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ் ஸலாம் அவங்களுக்கு போகும்போது அல்லா கொடுத்தது இதை எடுத்து அருங்கன்னு சொல்லி அல்லா இறக்குறதே அந்த ஆடை தான். இப்போ ஆடு அறுக்கப்பட்டு அல்லாவுடைய தியாகத்தை வெளிப்படுத்திய நாள் பக்ரா ஈத். பக்ரான்னு சொல்லலாம், பின்னாடி பக்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பக்ரி ஈத் அதுதான் கனெக்ட் ஆகி பக்ரி ஈத் அப்படின்னு ஆயிடுச்சு, பக்ரி ஈத் பக்ரீத் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சே தவிர இது சொல்கிறனால தவறுகளோ எதுவுமே என்ன பண்ணது கிடையாது. அப்போ பக்ரீ ஈத் அப்படின்னு சொல்லலாம், பக்ரா ஈத் அப்படின்னு சொல்லலாம், ஈதுல் அதுஹா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பெர்சியன் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரே வேறு, ஈத் குர்பான், தியாகத்தை வெளிப்படுத்தும் நாள். அப்போ ஈதுல் அதுஹாவை விட ரொம்ப இங்கே இது சூப்பராக இருக்குது, ஈத் குர்பான் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய திருநாள் அப்படின்னு நடத்தும். அப்போ ஈத் குர்பான் சொன்னால் தான் கரெக்டு, நீங்களே தெரிஞ்சுக்கன்னு சொன்னால் சரியாகிடுமா அப்படிலாம் கிடையாது. வார்த்தையை எப்படி வேணால் பயன்படுத்தலாம், ஈத் குர்பான், ஈதுல் அதுஹா, ஈதுல் கபீர், அப்புறம் ஈதுல் அதுஹா, அப்புறம் பக்ரா ஈத், இல்லாட்டி மாடு மாடு அறுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்கிறது வந்து சொன்னோம், பக்ரத்துல் ஈத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படியே வேணால் வார்த்தைகள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, ஆரம்பத்தில் பக்ரீத்னு சொன்னால் தப்பு கிடையாது, ஈதுல் அதுஹான்னு சொல்லலாம், எப்படி வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். எந்தெந்த நாடுகளில் எப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசியாக்களில் ஈத் குர்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய இந்தியா, இந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே காஷ்மீர் இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா பக்ரா ஈத் அப்படின்னு சொல்லப்படுது, ஈத் ஈதுல் கபீர் அப்படின்னு சொல்லப்படுது, பெரிய ஈத் அப்படின்னு நம்மளது சொல்லப்படுது. அதைத்தான் இங்கே உருதுல படி ஈத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, சின்ன ஈத், நம்ம உடலில் இருக்கக்கூடிய தாகத்தை வெளிப்படுத்துறது, தியாகத்தை வெளிப்படுத்துறது. படி ஈத் நல்ல கறியெல்லாம் வாங்கி மன ரீதியாக என்ன பண்ணுறது, பக்குவப்படுறதுக்காக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத இது சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பக்ரி ஈத் சொல்லலாமா, சொல்லலாம், தப்பு கிடையாது. பக்ரா ஈத், பக்ரி ஈத் எப்படின்னா சொல்லலாம், அது மாடு மாட்டுப்பெருநாள் ஆட்டுப்பெருநாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆடு அறுத்து அல்லாஹ்வுக்காக தியாகித்த நாள், மாடு அறுத்து அல்லாஹ்வுக்காக தியாகித்த நாள், ஒட்டகத்தை அறுத்து தியாகித்த நாள். இப்போ நம்ம நாடுகளில் வந்து ஆடுகள் வந்து ரொம்ப அதிகம், அதனால தான் அந்த வார்த்தை எப்படி மறுவுச்சுன்னா பக்ரா ஈத் அப்படின்னு மாறிச்சு, பக்ரா ஈத் கிடையாது பக்ரா ஈத். அதே மாதிரி இந்த ஈத் முபாரக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாம் சொல்கிறாங்க, ஈத் முபாரக்லாம் சொல்லலைங்க, தப்புன்னு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லாத நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்லாம் கிடையாதுங்க.
ஈதுனாலே சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே புத்தாடை அணிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிவிக்கிட்டு ஒருத்தர் முசாஃபை செஞ்சுட்டு சொந்தக்காரங்களெலாம் கூடி இருந்துட்டு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கனால பர்க்கத்தகட்டம் இல்லை அப்படிங்கிறக்காக தான் ஈத் முபாரக் அப்படின்னு சொன்னாங்க. ஈத் முபாரக், பர்க்கத்தாக்கப்பட்ட திருநாள். எல்லாரும் சந்தோஷமாக கூடி குழுவி பேசாததும் கூட பேசக்கூடிய நாள், ரோட்டில் இது வரைக்கும் கண்டுக்காத நாள், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பார்க்காத ஆட்கள் எல்லாமே வந்து இணையக்கூடிய நாளில் அல்லாஹ் பர்க்கத் தக்குதுன்னா ஈத் முபாரக்ங்கிற வார்த்தை பயன்படுத்து. அதனால் ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுனால தவறு கிடையாது. முசாஃபஹா செய்யும்போது என்ன பண்ணுங்க, தகப்பல் அல்லாஹ் மின்னாவும் எனக்கும் கஃபர் அல்லாஹ் லனா வலக்கும் சேர்த்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.